இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க? ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டு சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. சளி எல்லாத்துக்குமே இந்த ரசம் ரொம்ப நல்லது. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி டேஸ்டி ஃபுட்டில் ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம். ஒரு கொட்டை புளியை ஊற வச்சு எடுத்துகிட்டு அதோட ஒரு தக்காளியை சேர்த்து அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு நல்லா தக்காளியை மேஷ் பண்ணிக்கணும். நல்லா மேஷ் பண்ண தக்காளி அந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியோடு நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நல்லா கரைச்சாச்சு. இப்போ அதோட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு. இந்த மிக்சிங் அப்படியே இருக்கட்டுங்க, அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வாங்க அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் அதில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போது அதோட கொஞ்சம் கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு உளுந்து பருப்பும் சேர்த்தாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும்ட்டு ஒரு மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரணும். இப்போது நம்ம அந்த மிக்சர் எடுத்து அதில் ஊற்று போகிறோம். ஊற்றியாச்சு. அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜார் வச்சு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஒரு மைய கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா மஞ்சதுக்கப்புறம் அதோட ஒரு பூண்டு பழம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொதிச்சிட்டு இருக்கிற ரசத்தோடு அந்த மிளகு சீரகத்தையும் சேர்த்துருவோம். இது மாதிரி பபுள்ஸ் வந்து நூற தள்ளி வரக்குள்ளே ரசத்தை எடுத்து ஊற்றிடணும். அதுக்கு மேலே கொதிச்சா ரசம் நல்லா இருக்காது. ரசம் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடை போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரசம் ரொம்ப நல்லதுங்க. சீக்கிரமாக ஜீரண சக்தியை அதிகரிக்கும் நம்ம உடம்பில். ஏன்னா அதில் மிளகு சீரகம் இருக்குது. ஒரு சின்ன டிப்ஸ், ரசம் ஒரு கொதி வந்ததும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாத்திரப்ப அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரசத்தோட வாசனை வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.